அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. எண்ணங்கள் அப்படி இருந்துக்கே இருக்கும், அதை அழிக்கணும்னா இதை அமுத்தி அதை வெளியே தள்ளணும். எல்லாராலையும் உனக்குன்னு அது உன்ன பார், ஊரெல்லாம் நீ திருத்த முடியாது, யாரையும் உன் பக்கத்து உன் புள்ளையே உன்னை திருத்த முடியாது. அப்புறம் நீ ஊர் கத்து போய் ஏன் பேசுற, ஏன் பேசுற, உன்னை நான் என்ன சொல்லிக்கிறேன், அவங்க அவங்கள திருத்துங்க, உங்களை பார்த்து உலகம் திருத்தட்டும். ஆனா உலகத்தை நான் திருத்துறேன்னு போனீங்கன்னா எவனாலையும் எந்த கொம்பனாலையும் முடியாது. இது வரைக்கும் பெரிய பெரிய மகானுங்க வந்து திருத்த முடியல, அப்ப நீ போயா திருத்திடுவ, அதனால உன்னை திருத்திக்க முதல்ல, அப்புறம் ஊரை பார்க்க. அன்பே சிவம் மனமே குரு அப்படின்றீங்க. மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணம் மனம்னு சொல்கிறீங்க. அந்த மனம்ங்கிறது யார், அதுக்கு என்ன பேர், அதை இயக்குறவங்க யார், அது எப்படி இயங்குது, அதுக்கு பேர் என்ன? இறைவன் என்றவன் ஏதாவது இருக்குதா? இல்லை சாமி. அடையாளங்கதா? இல்லை சாமி. இறைவன் இல்லைன்னு சொல்லுவே, அடையாளம் இல்லாததால? இல்லை சாமி, சொல்ல முடியாது. அப்போ இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி தான் மனம். மனம்ன்றது ஒன்று கிடையாது. சரிங்க சார். மூச்சு தான் இருக்குது, உயிர் தான் இருக்குது. உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அது மனமாக மாறுது. இப்போ ரவை இருக்குது இல்லை, சக்கரை இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த ரவை தனியாக இருக்கும்போது அதுக்கு பேர் ரவை தானே, சக்கரை தனியாக இருக்கும்போது அது பேர் சக்கரை தானே, தண்ணி தனியாக இருக்கும்போது சக்கர தண்ணி தானே. மூணு ஒன்று சேர்ந்தா என்ன பேர் அதுக்கு? உப்புமான்னு சொல்லுவாங்க. இல்லை உப்புமாவா? கேசரி. கேசரி சக்கரையில் போய் உப்புமா, உப்புமாவில் சக்கரை கொட்டுறாங்க, எந்த மாட்டையும் கொட்டினா கேசரின்னு. கேசரி. அப்போ மூணுக்கும் பேர் இப்போ மாறி போச்சு இல்லை. அதே மாதிரி இந்த உயிர்ன்ற பொருள் எண்ணம் போய் பூந்துதுன்னா மனம்னு ஆகிடும். சரிங்க சார். அப்போ நல்ல விஷயங்களை சென்னாக்கா நம்ம ஆண்டவன் பார்த்து செய்கிறான். ஆண்டவன் எதையுமே நீ பார்க்கறதில்ல, உன் ஆன்மா தான் பார்த்து நிற்குது. நீ எந்த நல்ல விஷயம் செய்தால் அது ஏற்றுக்குது, கெட்ட விஷயம் செய்தாலும் ஏற்றுக்குது, அதுக்கேற்ற மாதிரி உன்னை கொல்லுது. சரிங்க சார். இன்னொரு சந்தேகம் சார். ஆ சொல்லு. மகாபாரத கதைகளில் படிச்சிருக்கிறேன், தர்மர் வந்து கர்வம் கொண்டு நான் தான் சிறந்த தர்மவான், கர்ணனையும் எல்லாரும் கும்பிடுறாங்க கொண்டாடுறாங்க சரி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவில் கேட்டப்ப ஒரு பரீட்சை வைக்கிறாரு. பொழுது சாயறதுக்குள்ள ரெண்டு பொற்கிஷங்களை வந்து நீ தர்மம் பண்ணணும் அப்படின்னு. சரி. தர்மர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவரால் பண்ண முடியல. கர்ணன் கூப்பிட்டு ரெண்டு பேரை கூப்பிட்டு அதை தானம் உடனே பண்ணிடுறாரு. இதுல என்ன எனக்கு சந்தேகம்னாக்கா, எல்லாரும் கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல தர்மர் வந்து சிறந்தவர் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து. ஆனால் ரெண்டு பேர் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்ல கர்ணன் வந்து அது எப்படி? தர்மருக்கு என்ன இருந்தது தர்மம் பண்ணுறதுக்கு? கதையில் எழுதுகின்ற மட்டும் படிக்கூடாது, சிந்திச்சும் பார்க்கணும். தர்மருக்கு ஊடு வந்துதா? இல்லை சார். அப்புறம் அவர் எப்படி தர்மம் பண்ணுவார்? இல்லை, தர்மர் தான். கர்ணனுக்கு நாடு இருந்தது, திறமை இருந்தது, அதனால் அவன் பண்ணான். அதனால தர்மர் சிறந்தவர் நினைச்சாத. மகாபாரத போர்லயே சிறந்தவன் யாருன்னா கர்ணன் மட்டும்தான். தர்மரால 10 பைசா கூட யாரும் கொடுக்க முடியாது. காட்டுல அவரு பிச்சை சாப்பிட்டு இருந்தாரு, அதனால தர்மர் எல்லாம் கொடுக்கல. ஐயா ஆத்மனகையா? ஆத்மான சமயம். ஐயா சின்ன டவுட்யா, ஒருத்தவங்க இறந்துறாங்க, இறந்தவனே இறக்குறப்ப கண்டிப்பா ஒரு நட்சத்திரம் போயிருக்கும், அந்த நட்சத்திரத்தை இறந்துறாங்க, இறந்த ஆன்மா உடலை விட்டு இறந்ததுக்கு அப்புறம் அடப்புன்னு சொல்றாங்க. ஒரு ஆன்மா வந்து உடல் விட்டு போயிருச்சுன்னா அன்னைக்கு இருந்து அடப்பு வருமா, இல்ல 16 காரியம் முடிஞ்சு கருமாதுன்னு சொல்றாங்களே, அந்த கருமா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடப்பு ஸ்டார்ட் ஆகுமாயா? அது என்னன்னு ஒண்ணு புரியல. ஒண்ணு ஒரு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்குது இது மட்டும். சரி சரி. இந்த அடைப்பு அப்படின்னா என்னன்னா, அந்த தீட்டு தான் அடைப்புன்றாங்க. அதனால வரைக்கும் எந்த நல்லதும் செய்யக்கூடாது, எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்றது தான், அந்த எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த அடைப்பு. அது எதுக்கு, எது எந்த நாள் இருந்து கணக்கு வரும் அப்படின்னா, செத்த நாள் அந்த உடம்பு விட்டு உயிர் பிரிஞ்ச அந்த நாளில் இருந்து அது கணக்கு. இது காரியம் முடிஞ்ச உடனே அந்த எல்லா தீட்டுமே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா ஒரு உயிர் திரிஞ்சிட, இந்த உடல் தேடி திரிஞ்சிட்ட நாள் இந்த 16 நாளுக்குள்ளே தான். அந்த காரியமானது முடிஞ்ச உடனே
அது போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் தீட்டம் கிடையாது, எந்த தொடக்கம் கிடையாது. அப்போது இது வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அந்த நினைவுகளை, செத்தவங்களோட நினைவுகளை இந்த குடும்பம் ஒரு நாளில் அந்த 16 நாளோட மறந்துடக்கூடாது. அதை நீட்டிக்கணுன்றதுக்காக தான் 1 மாதம் அடைப்பு, சிலர் 60 நாள் அடைப்பு, சிலர் 3 மாதம் 4 அடைப்பு, 3 மாதம் அடைப்புன்றது சொல்கிறது காரணம் அந்த நினைவுகளை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். சிலர்லாம் 1 வருஷம்லாம் அடைப்பெல்லாம் இருக்குது. அப்போ இந்த அடைப்பு என்னன்னா தீட்டு, அது வரைக்கும் அவங்களோட நினைவை தவிர அந்த வீட்டில் எந்த விதமான சுபகாரியத்துக்காகவும் அந்த மனசு திரும்பிடக்கூடாது, இல்லைனா இதை மறந்துடுவாங்கன்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க. ஆனால் இது நடைமுறையில் இது ஒத்து வருமானா, இது ஒத்தே வராது. எப்போ 16 நாளில் காரியம் முடிஞ்சதோ அன்னையோட எல்லா விதமான அடைப்புமே முடிஞ்சு போச்சு. இது யாருக்காக வச்சுருக்காங்கன்னா, இதை வந்து ஒரு பிழப்பாக நடத்துகிற அந்த ஐயர்களுக்கு வேணால் அது யூஸ் ஆகும். சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு அதை ஏதாவது யூஸ் ஆகுமானா அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அது வந்து ஒரு வீணான செயல் தான், சரிங்களா. இப்போ நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, இப்போ 60 நாள் வந்து தினமும் ஃபோட்டோக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும், யார் கொல்லி போட்டாங்களோ அவங்க வந்து விளக்கு ஏற்றிடணுவாங்க, 60 நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்வாங்க, யாரையாவது கொல்லி போட்டவங்க. ஏன்னா அதுதான் அவங்கள நம்பி தான் ஏங்கி வருமா அந்த ஆத்மா, இவங்க நமக்கு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, இவங்க கரெக்டாக பண்ணால் தான் அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு இவங்களோட நம்பிக்கை, அதனால் அதை ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயருங்க வந்துட்டு 60 நாள் வரைக்கும் உனக்குலாம் வேலை நிறைய இருக்குது, 60 நாள்லாம் தெய்வ வேலை முடியும், அதனால் என்ன பண்ணுவாங்க, 60 கற்பூரம் துண்டு கற்பூரம் வாங்கி மொத்தமாக யாகத்தில் கொண்டு போட்டுட்டு 60 நாள் கணக்கு வந்துடும். அப்போது ஒன்று அவனுக்கு வயிற்று பழப்புக்காக அவன் மாற்றிறான், சம்பிரதாயமோ சம்பிரதாயமாக பண்ணுறதில்ல, அவன் வயிற்று பழப்புக்காக சம்பிரதாயத்தை எப்படி வேணால் வாங்குறான், ஆக காசு வந்தால் போதும், சரிங்களா. ஆக இதெல்லாம் யாருக்கு உதவும் அப்படின்னா, இந்த வயிற்று பொழப்பு நடத்தினிருக்கணும்னு உதவும். இதை நம்பி செத்தவங்க வீட்டில் இன்னும் செலவு பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, காரியம் முடிஞ்சால் எல்லா விதமான அடைப்பும் முடிஞ்சு போச்சு, சரிங்களா. அப்போ கோயிலுக்கு 1 வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாதுன்றாங்க. ஆமாம், அதில் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னுவாங்க, மலை ஏறக்கூடாதுன்னு வாங்க, உடையக்கூடாது, தேங்காய் உடையக்கூடாதுன்னு. ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போ ஒரு மனுஷன் செத்த உடனே நடு வீட்டில் தேங்காய், அவர் மண்டை தலைக்கு நேராகவே தேங்காய் வச்சிடறாங்க, தேங்காய் வச்சு வச்சோடனே அது வந்து புண்ணியமாகி போச்சு. அன்னைக்கே நீ எல்லா விதமான நல்லதும் செய்யலான்றதுக்கு அடையாளமாக தான் எதை காமச்சோளத்துன்னு எது வைக்கிறாங்க, தலைமுட்டில் தேங்காய் தானே வைக்கிறோம், வாழைப்பழம் எல்லாமே சாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செத்தவங்களுக்கும் பண்ணுறோம். அப்போ செத்தவனை இறைவனுக்கு சமமாக நம்ம மாற்றி வைக்கிறது தான் நம்மளோட பழக்கமே. ஆனால் அந்த 1 நாளோடு அதை மறந்துட்டு திருப்பி அவன் சாதாரண மனுஷன் மாதிரி தீட்டு தீட்டு தீட்டுன்னு போயிடுவோம். இங்கே தீட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சாமி, எல்லாரும் உயிராக இருக்கிற மொத்தம் தான் தீட்டை தவிர செத்து போகணும்னு தீட்டே கிடையாது. என்னைக்கு உயிர் பிரியுதோ அன்னையிலிருந்து தான் அதுக்கு எல்லாமே அதுலயும் தான் கணக்கு வரும். அந்த நாளை பார்த்து தான் கணக்கு வைப்பாங்க. ஆமா, எல்லாமே 1 வருஷம்னா கூட அந்த நாள் தான் கணக்கு, தவிர வேற எதுவுமே நட்சத்திரம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இறந்தவுடனே இறந்த நாள் கணக்கு வச்சிட்டீங்க, இறந்தது அன்னைக்கு 12ஆம் தேதி இறந்தான்னு கணக்கு வைக்கிறீங்க, அப்புறம் உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இறந்துட்டான்னு சொல்றீங்க. அப்போ அன்னைக்கு தானே கணக்கு வரும், தீட்டு கணக்கு வரும், அதுதான் அடப்பு கணக்கு வரும். நீங்கள் மாற்றி சொல்லுங்க கேட்டதுக்கு விளக்கம் மாற்றி சொல்கிறாங்க, அது புரியலேருந்து அவங்ககிட்ட. அது வந்து அவங்க வயிற்று பழப்புக்காக மாற்றுவாங்க சாமி, ஆனால் நமக்கு அது வேண்டாம் வேலை, அது வேண்டாம். ஆனால் அதை தான் சொல்கிறேன், இன்னும் கூட கேட்டோம்னா இன்னும் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அது கூட கிடையாது. அதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க, நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை. இப்போ இதை கேட்டவொன்னு என்ன தெரியுது, நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை. நலிந்தோர்னா என்னது, வழக்கமாக நம்ம மேலோட்டமாக சொல்லணும், ஏழைங்களுக்கு இல்லைவா, பணக்காரனுக்கு வந்து 4 நட்சத்திரம்லாம் பணக்காரன் பார்க்கலாம், அவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணலாம். ஆனால் ஏழை என்ன பண்ணுவான், அவனுக்கு நேரம் எப்போ கிடைக்குதோ, அவனுக்கு காசு எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அதை பண்ண முடியும். அப்போ அவன் போய் 4 நட்சத்திரம் பார்க்க முடியாதுன்னு இது பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மை வந்து அப்படி கிடையாது. 4 நட்சத்திரம் யாருக்கு, நலிந்தோருக்கு யார், நலிந்தோர் என்ன யாருனா, இந்த கர்மாவெல்லாம் யார் அழிச்சானோ அவன் தான் நலிந்தோர். மற்றவெல்லாம் கர்மாவை சொத்து சொகம் மாதிரி கட்டி வச்சுன்னு இருக்கிறான் முதுகில், அவன் வந்து 4 நட்சத்திரம் பார்க்கணும். நாமெல்லாம் இப்போ நாமெல்லாம் நம்மளே இறந்துடுறாங்க, நம்ம இப்போ நம்மளே கூட போயிட்டோன்னு வச்சுக்கேன், நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, எந்த விதமான தீட்டம் கிடையாது. ஏன்னா நம்ம கர்மாவே அங்கே இல்லை, ஏன்னா கர்மாவை அழிச்சிடுறோம் நெருப்பில் போட்டு யாகத்தில் எப்படி பண்ணுறோமோ அதே விஷயத்த நம்ம யோகத்தின் மூலிமா அந்த கர்மாவை அழிக்கிறோம். அப்போ நமக்கும் எந்த தீட்டம் கிடையாது, நாமளும் ஒரு பரிசுத்தமான ஆளாக தான் இருப்போம். இதில் இன்னொரு டவுட் வந்துருச்சு, இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு 5 பிள்ளை பெற்றுறாங்க, 4 பிள்ளை பெற்றுறாங்க, 3 பிள்ளை பெற்றுறாங்க, பசங்க 3 இப்படி வந்துடுது. வந்தவொடனே அம்மா வந்து ஒரு கட்டத்தில் நல்லா இருக்காங்க, திருப்பி ஒரு படுத்த படுக்க வந்தோடனே இதில் பாகப்பிரிவினையும் வருதுங்க, நீ 1 மாதம் பாரு, நான் 1 மாதம் பார்க்குறேன், நீ 1 மாதம் பாரு, என்னால் பார்க்க முடியாது,
நீயே பாரு. அதாவது அவங்க அவனுக்காண்டி அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க, அவனை இவ்வளவுக்கு உருவாக்கி அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவன் சொத்து சோகலாம் தனித்தனியாக எழுதி வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாய் அம்மா வந்தாருந்தாலும் அப்பா வந்தாலும் உடம்பு செலவுனே பார்க்கறதுக்கு பிரிவினையை பார்த்தா இது மூணு பிள்ளைக்கு ஒன்றாவே பாவம் வந்து சேருமாயா, நரகத்துக்கு போவாங்க சாமி. அதாவது அந்த அப்பா அம்மா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அது, சொத்து அது சொத்துனா வெறும் வீடு மனம் மட்டும் சொத்து கிடையாது, அவங்க போட்ட சாப்பாடு தான் உன்னோட உடம்பு, அப்போ உன் உடம்பே அவங்களோட சொத்து தான், புரியுதுங்களா? அப்போ அதுதான் அது மிகப்பெரிய சொத்து. ஆனால் எந்த சொத்து அவங்கள காப்பாற்றணுமோ அது காப்பாற்றாமல் போகுது. அதனால் வந்து இது பிள்ளைங்களாக பிறந்தால் அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது அவங்க அவங்களோட கடமை. அது நல்லவங்களா அப்பா அம்மா எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம், ஆனால் புள்ள எப்படின்னு தான் இங்கே கணக்கே தவிர, அப்பா அம்மா வந்து இப்போ இவங்கள வயசாகி போச்சுங்க இவங்களால நம்மளை காப்பாற்ற முடியாது, நான் நிறைய வேலைகள்லாம் போக வேண்டியது, இவங்க வீட்லேயே இல்லை அப்படிலாம் கணக்காட்டி அவங்கள தட்டி கழிச்சோம்னா நாம் போகக்கூடிய இடம் எதுனா நரகத்துக்கு தான் போவோம். அது எத்தனை புள்ளை பெற்றாங்களோ அத்தனை பிள்ளைக்கும் அந்த பாவமானது போய் சேரும். ஏன்னா அவங்களோட உயிரோட அணுக்கள் தான் அங்கே இருக்குது. அப்போ இதோட வேதனை புள்ளாவே அவங்கள போய் சேரும். அப்போது இந்த காப்பாற்றாமல் கை விட்டுட்டாங்கன்னா அந்த எத்தனை புள்ளை பெற்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவங்கள இந்த வேதனை, இந்த பெற்றவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை அது பாவமாக மாறி அவங்க தலைமுறைக்கும் அது போகும். நாளைக்கு அவங்களோட கடைசி காலமும் இந்த நிலையை கொண்டு போய் நிறுத்திடும், இதை விட மோசமான நிலையில் கொண்டு போய் நிறுத்திடும். அப்போ வாழக்கூடியவங்க நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு வரும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஆனால் நாம் வந்து நம்ம அப்பா அம்மா கை விட்டுடுவோம். அப்போ மருமகள்லாம் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாவை நல்லா சேஃப்டியாக பண்ணுவாங்க, வந்தாங்கன்னா கவனிக்கிறதுனோ விருந்தினோ தடப்படலாம் தடப்படலாம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டுக்காரோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா ஏதோ தண்ணி சோறு தான் அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்தாலும் அதுதான் போடுவாங்க ரசத்தை, ஏன்னா மறுநாள் அப்போ தான் கிளம்புவாங்க, ரசம்லாம் போட்டால் தான். நல்லா கறி மீன் போட்டோம்னா இங்கேருந்து நவர மாட்டாங்கன்னு எவ்வளோ சீக்கிரம் இப்போ அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பலாம் அப்படின்றது தான் காரணம். இப்போ இந்த மருமகன் எடுத்தோன்னா இன்னொரு டவுட்யா, இப்போ இந்த அப்பா அம்மா பார்க்குற பிரச்சனையிலேயும் மருமகளும் ஒரு சில காரணம், அதாவது நல்ல மருமகளும் இருக்காங்க, குறையெல்லாம் சொல்ல நான் என்னால் பார்க்க முடியுதுங்க என்னால் முடியலை, இது உங்கள் தம்பி வீட்டில் ஒரு மாதம் இருக்கட்டும் அப்படின்னு மருமகள் சொல்கிறாங்க. இல்லடி அவன் வீட்டில் இருக்கு நான் பெத்த அம்மா தானே இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல. அப்போ வீட்டுக்காரும் பார்க்க முடியல, அவர் பார்க்கணும் என்ன இருக்குது, அவருக்கு சம்பாதிக்க ஒரு கடமையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மருமக வந்து முடியலை, அப்போ இன்னொரு மருவீட்டு போனேன், அங்கே அந்த வீட்டுக்கு போனோன்னு தான் இப்போ பிரச்சனை உருவாகுது. இப்போ இப்படியே பாருங்க, இந்த ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் போய் இவங்க வந்து முன் ஜென்மத்தில் பெரிய பாவம் செஞ்சுருப்பாங்களா, இந்த கர்மம் அனுபவிக்கிறதுக்கு இங்கே இருக்க முடியாமல் அந்த வீட்லேயே இருக்க முடியாமல் அந்த வீட்டுக்கும் போய் பிரயோஜனம் இல்லாமல் எந்த மேனும் பார்க்காம அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்களா, இது இவங்களுக்கு வந்து பெரிய பாவம். அதாவது அவங்க வந்து எந்த பாவம் செஞ்சு இதை அனுபவிச்சாங்களோ நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. அப்படி யோசனை பண்ணோம்னா இதை அவங்க செஞ்ச பாவம் அவங்க அனுபவிக்கிறான்னு போயினா இருக்கலாம், அது அப்படி யோசிக்க இந்த விஷயத்தில் இங்கே கர்மாக்கே வேலை கிடையாது. பெற்றவங்களை காப்பாற்ற வேண்டிய கர்மா யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு இருக்குது, பிள்ளைங்களுக்கு இருக்குது. அவங்க வீட்டுக்காரனோட அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டிய மருமக கையில் இருக்குது, பையில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே மாமியாரும் அவளை தான் பொண்ணாக நினைக்கணும், மருமகளா பொண்ணு மாமியாரும் நினைக்கக்கூடாது, மாமியார் இன்னொரு பொண்ணாக மருமகளாக நினைக்கக்கூடாது. அம்மா பொண்ணு இன்னொரு பிறந்த வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வீடும் இங்கே வந்துக்கிறவங்க இங்கே யார் வீட்டுக்கு வந்தோமோ அவங்க தான் இனிமேல் நம்ம அம்மா, அவங்க தான் நம்ம அப்பா அப்படின்னு மருமகன் நினச்சா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சாமி. எந்த பாவமும் அந்த குடும்பத்தை நெருங்கவே நெருங்காது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தான் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் எல்லா மருமகள் நினைக்கிறதுனால எல்லா அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டுன்னே இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த பாவம் முக்கால்வாசி யாருக்காக போனால் பெண் தலைமையில் தான் வெடியும். ஏன்னா ஆம்பளை ஒரு எந்த காலத்துல வீட்டில் இருக்கிறதில்லை, போகிறதுனோ வர்றதுன்னவோ வீட்டில் ஆமாம் ஆம்பளை வந்து வீட்டிலே இருக்கிறதில்ல, வேலை வெளியே வேலைக்கு போகிறாங்க, காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற மருமக தான் இவங்க எல்லோரையும் அரவணைச்சி போகணும். அவங்க ஒரு ஆள் பெரியவங்கன்றதுனால அவங்க ஏதாவது நல்ல முறையில் நடக்காமல் இருந்தால் கூட அவங்க உடம்பு சுகவீனமாக நல்லா இருக்கிறவங்கள போய் யாரும் தத்த மாட்டாங்க பெரும்பாலும். இவங்களுக்கு உடம்பு முடியல, ஐயோ இவங்களை வச்சு நம்ம காப்பாற்ற முடியாதுன்னு போது தான் நீங்கள் இருக்காதா அவங்க வீட்டுக்கு போ, அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்கிற ஆளெல்லாம் யாருன்னா யாராவது உடம்பு முடியாத இருக்கிறனால தான். அப்போது உடம்பு முடியாதவங்க தான் கட்டி காப்பாற்றணுன்றது ஒரு இது. இல்லைன்னா இந்த நிலை இதை விட மோசமான நிலை யார் பண்ணலையோ அவங்க தலைமலை வந்து விடியும், தலைமலை வந்து விடியும். அப்போ மாமியாரை ஒழுங்காக பார்க்கலாட்டியும் அந்த இது வந்து மருமகளுக்கு வரும், கண்டிப்பாக நடக்கும். அதை நம்ம காலந்தோறும் வரலாறுல படிச்சுன்னு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் அது நடந்தான் இருக்குது. ஆனால் திருத்தத்துக்கு வழியே தெரியலங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த தவறுகள் இனி நம்ம வாழ்க்கையில் நாம் வயசான காலத்தில் நல்லபடியாக நடக்கணும்,
உக்காரணம் பட்டுன்னு சாகணும் அப்படின்னு யாருக்குனா அது ஆசை இருந்ததுன்னா அவங்க முன்னோர்களை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை முதல்ல நல்லபடியாக பார்த்துங்க. அப்படி பார்த்துக்கினாங்கன்னா இவங்களோட மரணம் நல்லபடியாக நடக்கும், இல்லைன்னா இவங்களோட மரணம் அதை விட கொடுமையாக இருக்கும். இவங்களோட வயசில் இருக்கிற வயசு இருக்கிற திமுறில் காசு இருக்கின்ற ஆணவத்தில் இவங்க எப்படி வேணால் வாழலாம், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சா ஆனதுன்னா பண்ணாங்கன்னா அதுக்கான விலை பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும். அப்போ நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும், அதை துடைக்கிறதுக்கு கூட யாராக இருக்க மாட்டாங்க. அதனால் வாழக்கூடியவங்க அந்த சின்னஞ்சிறு வயசில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுனா நேற்று அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு இதெல்லாம் நமக்கும் நடக்கும்ன்ற உண்மை உண்மை புரிஞ்சால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துடலாம்.